வணக்கம். சற்றுமுன் வெளியான மிகவும் முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் மன்னார் வளைகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் வெப்பச்சலன காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய உள்ளது. அது மட்டுமில்லாமல் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழகம் கோவை, திருப்பூர் ஆகிய இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றதாக இருக்கும். எனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்படி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதைத் தொடர்ந்து நாளைக்கு குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசியில் இருக்க அந்த 5 மாவட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அந்த 5 மாவட்டம் இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. குறிப்பாக சொல்ல போனு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீர் காரணமாக மினி பேருந்து ஒன்று சிக்கியதால் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் பெய்து வரும் கனமழை மற்றும் எச்சரிக்கை காரணமாக அங்கு திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டதால் நிலச்சரிவு மட்டுமல்லாமல் நிலச்சரிவுடன் சேர்ந்து வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டதால் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 224 பேர் உயிரிழந்துள்ளனர். இதே மாதிரி டெய்லி வானிலை அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.